பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று பதிலளித்துள்ளார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முடிவு மேற்கொண்டார் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மிஸ்டரி த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதில் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் மிஸ்டரியான வினோதமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்தா அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளிச்சிருக்கிறார் தமிழகத்தில் கொரோனா தொற்று நடவடிக்கை காரணமாக ஊரடங்கு நடவடிக்கை தொடரும் சூழலில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போகும் நிலையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது இதற்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள நிலையில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு தவிர அத்தனை தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் கோரிக்கை விடுத்துள்ளது பள்ளித் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் ப்ளஸ் ஒன் பாடப்பிரிவினை ஒதுக்கீடு செய்யலாம் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஆனால் பள்ளித் தேர்வுகளில் அந்தந்த பள்ளிகள் கடுமை காட்டி மதிப்பெண்களை குறைத்து போட்டதால் அதன் அடிப்படையில் தேர்வை முடிவு செய்வது சரியல்ல என பெற்றோர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளத்தில் வணிகச் சந்தையில் கிருமி நீக்க சுரங்கப்பாதையை தொடங்கி வைத்த அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வது குறித்து வைகோ கோரிக்கை வைத்துள்ளார் அதை முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கல்வியாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் அரசு கொரோனா காரணமாக ஊடர ஊரடங்கு தள்ளிப்போக தள்ளிப்போவதால் தேர்வு குறித்து விரைவில் முடிவெடுத்து அறிவிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு வேளை மற்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டால் பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய பொதுத் தேர்வு குறித்த அறிவிப்புகள் விரைவாக கல்வியாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க ஆனால் பதினைந்து தேர்வு நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏப்ரல் பதினஞ்சில் வந்து அந்த எக்ஸாம் போகுது அப்படின்ற ஒரு ஜியோ போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு பத்து நாளைக்கு முன்னால் அதிலே சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் பதினைந்து மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏப்ரல் பதினைந்து உங்களுக்கு தேர்வு நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்வு நடைபெறுமா நடைபெறாதாங்கிறதே சொல்ல போகிறாங்க ஆனால் நடைபெறதுக்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்